அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்காக சிஎஸ்கே அணியினர் அமைத்து கொள்கின்ற பிளேயிங் லெவனிலே அவர்களுடைய தொடக்க வீரர்களாக ஜார்ஜார் நியமிக்கப்பட உள்ளார்கள் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணியிலே காணப்படுகின்ற வீரர்களிலே 8 வீரர்கள் தொடக்க வீரர்களாக களமிறங்கி விளையாடக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாக காணப்படுகின்றார்கள். அதன் அடிப்படையில் ருத்ராஜ் கெய்க்வாட், ரொவின் ஊத்தப்பா, டெவான் கொன்பே, மொயின் அலி, அம்பாத் ராயுடு, நாராயணன் ஜெகதீசன், கரி நிஷாந்த் மற்றும் இம்முறை புதிதாக அவர்களுடைய அணியிலே வாங்கப்பட்டிருக்கின்ற சேனாதிபதி போன்ற வீரர்களும் தொடக்க வீரர்களாக களமிறங்கி விளையாடக்கூடிய வீரர்களாக காணப்படுகின்றார்கள். இதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணியினுடைய கடந்த ஐபிஎல் 2020-2021 சுற்றுப்பட்டிகளிலே அவர்களின் தொடக்க வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் களமிறங்கியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இம்முறையும் அவரை அவர்கள் தக்க வைத்து கொண்டுள்ளதன் காரணமாக இந்த சிஎஸ்கே அணியினுடைய ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்கான தொடக்க வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களே அமைந்திருப்பார். இருப்பினும் இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு சமகால பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்ற காயம் காரணமாக அவர் இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டுகளிலே விளையாடுவாரா என்பது தொடர்பான ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலவர்களை இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் இந்த சுற்றுப்பட்டுகளிலே களமிறக்க முடியாத ஒரு சூழல் அமையுமாயின் அந்த இடத்திலே யாரை அவர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள், அல்லது ஒரு சிலவர்களை அவர் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் அமையுமாயின் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களோடு இணைந்து களமிறங்குகின்ற மத்திய வீரர் யார் யார் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். முதலில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுமா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்பட்டாலும் அவருடைய காயம் தொடர்பான ஒரு முழுமையான அறிக்கை இன்று வரை வெளிப்படுத்தப்படவில்லை. ஒரு சில வேளை அவர் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் அமையாவிட்டால் இந்த இடத்திலே சிஎஸ்கே அணியினர் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒன்றினை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். எனவே ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் தொடக்க வீரராக களமிறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவரோடு இணைந்து தொடக்க வீரராக களமிறங்குகின்ற வீரராக ரொவின் ஊத்தப்பா அவர்கள் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. மாறுதலாக ஒரு வெளிநாட்டு தொடக்க வீரருடைய தேவை ஏற்படுமாயின் அவர்கள் அந்த இடத்திலே டெவான் கொன்பே அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்குவார்கள். எனவே ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் ஒரு சில வேளை இந்த காயம் காரணமாக இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டுகளிலிருந்து முழுமையாக விலகுகின்ற சந்தர்ப்பம் அமையுமாயின் இந்த இடத்திலே யார் யாரை அவர்கள் தொடக்க வீரராக களமிறக்குவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே கூறியது போன்று 8 தொடக்க வீரர்கள் இந்த சிஎஸ்கே அணியிலே காணப்படுகின்றார்கள். அவ்வாறு அந்த 8 தொடக்க வீரர்கள் காணப்பட்டாலும் அவர்களில் எந்த வீரருக்கு வாய்ப்பினை வழங்குவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மொயின் அலி மற்றும் அம்பாத் ராயுடு ஆகிய 2 வீரர்களும் தொடக்க வீரர்களாக களமிறங்கக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாக காணப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே அணியினுடைய மத்திய வரிசையினுடைய மிக முக்கியமான வீரர்களாக இந்த 2 வீரர்களும் காணப்படுவதன் காரணமாக இந்த 2 வீரர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் சற்று குறைவாக காணப்படுகிறது. அதே போன்று சேனாதிபதி இந்த கரி நிஷாந்த் மற்றும் நாராயண் ஜெகதீசன் போன்ற வீரர்களுக்கும் என்னை பொறுத்தவரையில் இந்த சிஎஸ்கே அணியினர் தொடக்க கால பகுதிகளிலே வாய்ப்பினை வழங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. எனவே ரொவின் ஊத்தப்பா மற்றும் டெவான் கொன்பே ஆகிய 2 வீரர்களையும் அவர்கள் தொடக்க வீரர்களாக களமிறக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகளவாக அமைந்திருக்கும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. மொத்தத்திலே இந்த சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ரொவின் ஊத்தப்பா ஆகிய 2 வீரர்களும் களமிறக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். மாறுதலாக இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு ஒரு சில வேளை ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு தொடரிலிருந்து விலகுகின்ற சந்தர்ப்பம் அமையுமாயின் அந்த இடத்திலே ரொவின் ஊத்தப்பா மற்றும் டெவான் கொன்பே ஆகிய 2 வீரர்களும் களமிறக்கப்படுவார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.